இது நம்ம வீடு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு 3¾ சென்ட் லேண்டில் 4 பெட்ரூம்ஸ் கொடுத்து வடக்கு கிழக்கு கார்னர் சைடில் கட்டப்பட்ட ஒரு அழகான லக்ஸரி 4BHK டியூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கும்போது இயற்கையான வெளிச்சமோ காற்றோட்டமோ வீட்டுக்குள்ளே எப்பவுமே கிடைக்கிற மாதிரி கார்னர் சைட்ல செலக்ட் பண்ணி கட்டியிருக்கிறதும், இந்த வீடு கட்டுறக்காக 3¾ சென்ட் இடம் கிடைச்சிருக்கறனால டபுள் கார் பார்க்கிங் ஸ்பேஸ், மேசிவான லிவிங் ஹால், வசதியான டைனிங் கம் கிச்சன், கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கும் கிராண்டான இன்டீரியர் ஒர்க் செஞ்சு இந்த வீட்டையே வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீடு என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறக்காக 3¾ சென்ட் இடத்த உபயோகப்படுத்தியிருக்காங்க. 30 அடி அகலத்துலேயும் 53 அடி நீளம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் மாடலில் 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கார்னர் சைட் அமைஞ்சிருக்கிறனால வீட்டோட 2 பக்கமும் மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, ஸ்ட்ரைட் பிசன்ஸ் வித் டெக்ச் ஒர்க்கோட யூ ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க் கொடுத்து, வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி யூனிக்கான டிசைனில் வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிக்கோ. இதோட மொத்தளவு 16x18. ஃப்ளோரிங்க்கு சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோவில் இருக்க 2 சைடு வாளுக்கும் நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் கிளாஷி ஃபினிஷிங் வால் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர அளவுக்கு 4 அடி 3 அடின்னு சைடில் செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. அது போக இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டிக்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏறு போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் மார்பிள் டிசைனில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மேசிவான லிவிங் ஹால். இதோட மொத்தளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டை யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு, சென்டரில் கலர்ஃபுல்லான லைட் எஃபெக்ட்ஸோட நீட்டான டிசைனில் ஹேங்கிங் லைட்டும் ஃபால் சீலிங் சுற்றியும் ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக 3 சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வென்டிலேஷன் அதிகமாக கிடைக்கிற வகையில் 2 சைடு வாலையும் ஒரு நார்மல் யூபிவிசி விண்டோவும் ஒரு ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது ஹாலோட 1 சைட் கார்னரில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவினட். கீழே பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்க 1st பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்டில் கொடுத்துருக்காங்க. டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளஸ்டிக் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த 1st பெட்ரூமோட மொத்தளவு 10.5x8. இந்த பெட்ரூமோட 1 சைட் வாலில் ஸ்டோரேஜுக்கான நிறைய கபோர்டு இருக்கும். 1 சைட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை கபோர்டு இருக்கும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்தளவு 10.5x16. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒயிட் வித் மெரூன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட 1 சைட் கார்னரில் சிங்கை SSTல மாட்டியிருக்காங்க. சிங்குக்கு பக்கத்திலேயே வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிமனியும், அதை சுற்றியுமே க்ரோசரிஸில் வச்சுக்கிற மாதிரி நிறைய வால் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா. லெஃப்ட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட 1 சைட் கார்னரில் இங்கேயும் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க.
இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூமோட டோர். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த செகண்ட் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்தளவு 10.5x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லேப் கபோர்ட், வால்ட்ரூப் கபோர்ட், ஸ்டடி டேபிள் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே 2 யூபிவிசி விண்டோவும், இந்த பெட்ரூமோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க காமன் பாத்ரூமோட டோர். இந்த காமன் பாத்ரூமோட அளவு 4.5x6. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்ட்ரெல்ஸை SSTல மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் 11x16 அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபிடைல்ஸும், வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்து பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் வால்ட்ரூப் கபோர்ட், லேப் கபோர்ட், ஸ்டடி டேபிள்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x5. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஏரியாவிலேருந்து பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவோட மொத்தளவு 8x16. இங்கேயும் சேஃப்டிக்காக ஒரு பெரிய மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க 4th கிங்ஸிஸ் பெட்ரூம். இதோட மொத்தளவு 16x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபிடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் 16x16 வால்ட்ரூப் கபோர்ட், லேப் கபோர்ட், ஸ்டடி டேபிள்னு கொடுத்து இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது 4th கிங்ஸிஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x6. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் க்ளோசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து டெரஸுக்காக போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி கடைசியில் பார்க்குறது அவுட்டர் பாத்ரூம். இதோட அளவு 4x6 இண்டியன் க்ளோசர் டைப். இது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து டெரஸுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்பைரல் டிசைனில் ரெடி பண்ணி ஹெவியான மெட்டலில் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிளே ஜாலி டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஒன்சிட் கார்னரில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 liters ரெண்டு சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான கண்ணோ, துணிக்கு ஆய போகிறக்கான ஆங்கிலோ மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த இந்த அளவுக்கான வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு 5 years ஓல்டான பில்டிங். இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1.25 crore கொடுக்குறாங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.